நீட்டிப்பிற்கு ஆதரவாக மக்களும் தேசிய முன்னணியும் இருக்க வேண்டும். ஜஹித் அறைக்கூவல். நிரந்தரமாக மூடப்படுகிறது கிராக்ஹவுஸ் காமெடி கிளப், உரிமையாளர் கருப்பு பட்டியலிடப்பட்டார். வலையில் சிக்கிய திமிங்கல சுறா விடுவிக்கப்பட்டது, மனிதநேயம் இன்னும் மடியவில்லை என புகழ்கின்றனர் வலைத்தளவாசிகள். கால்வாயில் ஆடவர் சடலம் மீட்பு. ஆட்கடத்தலில் ஈடுபட்ட 17 வயது இளைஞர் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு. வணக்கம். மக்களும் தேசிய முன்னணியின் அனைத்து உறுப்பினர்களும் டத்து ஸ்ரீ நஜீப் ரசாக்கிற்கு ஒன்றுபட்டு ஆதரவாக இருக்க வேண்டும் என தேசிய முன்னணியின் தலைவர் டத்து ஸ்ரீ அகமத் ஜஹீத் ஹமிடி அறைக்கூவல் விடுத்துள்ளார். நஜீப் சம்பந்தப்பட்ட வழக்கினால் கட்சியில் அவரது போராட்டத்திற்கும் அவர் இப்போது எதிர்நோக்கும் வழக்கிலும் மக்கள் கட்சி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அவருடனான போராட்டத்திற்கு தொடர்ந்து பக்கபலமாக இருப்பதை தடுக்க முடியாது என அம்னோவின் தலைவருமான ஜஹீத் கூறினார். SRC இன்டர்நேஷனல் மேல்முறையீடு வழக்கில் முன்னாள் பிரதமர் இப்போது சிரமமான சவாலை எதிர்நோக்கி இருப்பதாக ஜஹீத் தெரிவித்தார். நீதி என்பது நீண்டகால பயணமாகும். இந்த சிரமமான வேளையில் நஜீப்பிற்கு ஆதரவாக அவரது பின்னால் நாம் ஒன்று திரண்டு இருப்போம். அவர் நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து நம்முடன் இணைந்து போராட வேண்டும் என அகமத் ஜஹீத் கேட்டுக்கொண்டார். அம்னோ தேசிய முன்னணி மற்றும் அரசாங்கத்திற்கு அவர் ஆற்றிய சேவையும் பங்களிப்பும் அதிகம் என்றும் வரலாற்றிலிருந்து அவற்றை அழித்துவிட முடியாது என்றும் அகமத் ஜஹீத் சுட்டிக்காட்டினார். கோலாலம்பூரின் எந்த பகுதியிலும் வியாபாரம் நடத்த முடியாதபடி கிராக்ஹவுஸ் காமெடி கிளப்பின் உரிமையாளர் கருப்பு பட்டியலிடப்பட்டுள்ளார். இதன் மூலம் அவர் ஆயுள் முழுவதுக்கும் கோலாலம்பூரில் வியாபார உரிமத்தை பெற இனி விண்ணப்பிக்க முடியாது. கடந்த July 29 நடைபெற்ற கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் உரிமை வழங்கும் செயற்குழு கூட்டத்தில் July 30 அக்காமெடி கிளப்பின் வியாபார உரிமத்தை ரத்து செய்ய முடிவெடுக்கப்பட்டதாக கூட்டரசு பிரதேச துணை அமைச்சர் டத்து ஸ்ரீ ஜலாலுடீன் அலியாஸ் தெரிவித்துள்ளார். அக்காமெடி கிளப்பின் உரிமையாளர் இனி எப்போதுமே கோலாலம்பூரில் எந்த வியாபாரத்தையும் நடத்த முடியாத வகையில் அவரது பெயர் கருப்பு பட்டியலிடப்பட்டுவிட்டது. வேறு பெயரை பயன்படுத்தி கூட அவரால் இனி தலைநகரில் வியாபாரம் நடத்த முடியாது என டத்து ஸ்ரீ ஜலாலுடீன் கூறினார். கேளிக்கை மைய உரிமமின்றி தமான் துன் டாக்டர் இஸ்மாயிலில் அந்த கிராக்ஹவுஸ் காமெடி கிளப் செயல்பட்டு வந்தது தெரிய வந்திருப்பதை அடுத்து அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் அக்காமெடி கிளப்பில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றிருந்த சித்தி நூர் அமீரா அப்துல்லா எனும் 26 பெண் இஸ்லாத்தை அவமதிக்கும் வகையில் தனது முக்காடையும் பாஜுகுருங் ஆடையையும் கழற்றி வீசியதை அடுத்து கிராக்ஹவுஸ் காமெடி கிளப் பெரும் சர்ச்சையில் சிக்கியது. அதோடு கிராக்ஹவுஸ் காமெடி கிளப்பின் உரிமையாளர் ரிசால் வேன் கிசல் சமூக வலைதளங்களில் இன உணர்வை தூண்டும் விதமான வீடியோக்களை பதிவேற்றியதாக குற்றச்சாட்டை எதிர்நோக்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. வேல் ஷார்க் எனும் திமிங்கல சுறா உலகில் உள்ள மீன்கள் யாவற்றிலும் மிகப்பெரிய வகை மீனாகும். அரிய வகையைச் சேர்ந்த அத்தகைய திமிங்கல சுறா ஒன்று சரவாக்கின் சந்துபோங் கடல் பகுதியில் வலையில் சிக்கிக்கொண்ட வீடியோ காட்சி சமூக வலைத்தளங்களில் பரவலாக பகிரப்பட்டுள்ளது. சரவாக் பிந்தாவா மீன்வள ஆய்வுக் கழகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கடல் ஆய்வுப் பணியை மேற்கொண்டிருந்த போது அவர்கள் விரித்திருந்த வலையில் 10 நீளமுள்ள அந்த திமிங்கல சுறா மாட்டிக்கொண்டது. ஆனால் திமிங்கலச்சுறாவுக்கு எந்த ஆபத்தும் நேராமல் வலையில் இருந்து அதனை ஆராய்ச்சியாளர்கள் விடுவித்திருப்பது ஒரு உன்னதமான மனிதாபிமானமுள்ள செயல் என வலைத்தளவாசிகள் புகழ்ந்து தள்ளியிருக்கின்றனர். ஆராய்ச்சியாளர்களில் ஒருவரான முகமத் ஹஃபீஸ் ஹசான் அந்த வீடியோவை தனது முகநூல் பக்கத்தில் பதிவேற்றியிருந்தார். அந்த வீடியோவில் இரு ஆடவர்கள் திமிங்கல சுறா சிக்கியிருந்த வலையை கத்தியை கொண்டு அறுப்பதையும் பின்னர் அந்த இருவரில் ஒருவர் திமிங்கல சுறாவின் மேலே அமர்ந்து கொண்டு அதனை வெற்றிகரமாக விடுவித்ததையும் காண முடிந்தது. அந்த வீடியோவை இதுவரை 1000 மேற்பட்டோர் பகிர்ந்துள்ளனர். ஏறக்குறைய அரை மணி நேரத்தில் அந்த திமிங்கல சுறாவை தாங்கள் வலையில் இருந்து விடுவித்ததாகவும் அது மீண்டும் சுதந்திரமாக கடலுக்குள் நீந்தி செல்வதை காண ஆனந்தமாக இருந்ததாகவும் முகமத் ஹஃபீஸ் கூறியுள்ளார். மூவார்
புக்கிட் கம்பீர் தமண்டேசாவில் வயதான ஆடவரின் சடலம் ஒன்று கால்வாயிலிருந்து மீட்கப்பட்டது. இன்று காலை மணி 7:50 அளவில் கால்வாயில் சடலம் காணப்படுவதாக தகவல் கிடைக்கப்பெற்றதை தொடர்ந்து புக்கிட் கம்பீர் தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் அங்கு சென்றனர். கால்வாயிலிருந்த ஸ்ட்ரெச்சர் மூலம் அந்த முதியவரின் சடலத்தை மீட்டு அதனை போலீசாரிடம் ஒப்படைத்ததாக புக்கிட் கம்பீர் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் தலைவர் மொட் ஃபரிசான் முக்தார் தெரிவித்தார். 25 மியான்மர் கள்ளக்குடியேறிகளை கடத்திச் சென்று ஆட்கடத்தலில் ஈடுபட்டதாக 17 வயது இளைஞன் மீது கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இவ்வழக்கு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்படவிருப்பதால் இளைஞனிடமிருந்து வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. கடந்த 2 நண்பகல் வாக்கில் அவ்விளைஞன் செந்துல் தாமான் ஸ்ரீ கூச்சிங்கில் அக்கள்ளக்குடியேறிகளை MPV வாகனத்துக்குள் அடைத்து வைத்து கடத்தி கொண்டு சென்றதாக அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. சந்தேகப்படும்படியாக இருந்த அவ்வாகனத்தை போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனை செய்ய முற்பட்டபோது வாகனத்தை வேகமாக செலுத்தி போலீசாரின் மோட்டார் சைக்கிளையும் மேலும் 3 கார்களையும் மோதி தள்ளிய அவ்விளைஞனை பின்னர் போலீசார் துரத்தி சென்று கைது செய்தனர். DAP கட்சியின் தொடக்க கால உறுப்பினரும் அக்கட்சியை தோற்றுவித்தவர்களில் ஒருவருமான டாக்டர் சென்மான்ஹின் காலமானார். 97 வயதுடைய அவர் இன்று காலை சிரம்பானில் உள்ள அவரது இல்லத்தில் மரணமடைந்தார். 1969 சிரம்பான் திமோர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் பின்னர் சிரம்பான் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக 4 தவணைகள் இருந்துள்ளார். ராஹாங் சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் இருந்துள்ளார். அவருக்கு மனைவியும் 5 பிள்ளைகளும் உள்ளனர். 1924 சீனாவின் குங்டோங்கில் பிறந்த அவர் சிரம்பானில் வளர்ந்தார். 1952 சிங்கப்பூர் மலாயா பல்கலைக்கழகத்தில் கிங் எட்வர்ட் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பை முடித்தார். சிரம்பானில் சென் டிஸ்பென்சரி என்ற பெயரில் சென்மான் ஹீன் கிளினிக் திறந்து அதனை நடத்தி வந்தார். இன்று வரையிலும் அந்த கிளினிக் செயல்பட்டு வருகிறது. 1999 வரை DAP-யின் தலைவராக இருந்த அவர் பின்னர் அக்கட்சியின் ஆயுள் கால ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். மலேசியாவின் அனைத்து மக்களுக்காகவும் ஜனநாயகத்தை நோக்கி அவரது போராட்டம் இருந்தது. அவரது மரணம் DAP கட்சிக்கு பெரிய இழப்பு என நெகிரி செம்பிலான் DAP செயலாளர் சாக்கி சின் வர்ணித்தார். இதனிடையே பல இன மக்களின் ஒற்றுமைக்காக போராடிய தலைவராகவும் டாக்டர் சென்மான் ஹின் விளங்கியதாக மேலவை தலைவர் தான்ஸ்ரீ டாக்டர் ராயிஸ் யாத்திம் புகழாரம் சூட்டினார். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்க மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்க மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.